அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஹோம் மினிஸ்டர் சேனல். இன்றைக்கி ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம், சாட்டர்டே விலாகு. இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. பெட்டி பிரிக்கிறோம். இளையாங்குடிலேருந்து எங்கள் அம்மா வந்து பெட்டி எடுத்து வந்திருக்காங்க, ஊருக்கு போயிருந்தாங்க கல்யாணத்துக்காக. ஸோ அங்கே வந்து ஒரு பெட்டியும் வாங்கி வந்திருக்காங்க, அந்த பெட்டி பிரிக்கிறோம். அப்புறம் சாட்டர்டே வந்து ஓட்டு, ஸோ ஓட்டு போட்ட இது. அப்புறம் ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்ல வந்து பெரிய பாக்ஸ் இது, செம்ம வெயிட்டு தூக்கவே முடியல. பஸ்ல தான் வந்திருந்தாங்க, சரியான வெயிட்டு தூக்கவே முடியல. இது வந்து எங்க பெரியம்மாவும் எங்க அம்மாவும் ஊருக்கு போயிருந்தாங்க. இந்த சர்பத்து பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வாங்கியிருந்தாங்க. எனக்கு ரெண்டு பாட்டில், நாலு பாட்டில் எங்க பெரியம்மாவுக்கு. அப்புறம் மிக்சரு, ஊர் மிக்சர் சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாமே கலந்துருக்கும் ஊர் மிக்சர் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேக்கு, கேக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து கேக்கு நல்லா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் கேட்கவே வேணாம். கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் வாங்கிட்டு வந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பருத்தி கொட்டை, ஒரு கிலோ பருத்தி கொட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஊறுப்புளி, ஒரு கிலோ ஊறுப்புளி வாங்கிட்டு வந்தாங்க. ரெண்டு கிலோ வாங்கிட்டு சொன்னேன், ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பத்தாது, புளி காலி ஆயிடுச்சான். ஸோ ஒரு கிலோ புளி தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த சர்பத், ஊர் சர்பத்து ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போ நோன்பு வேற வரப்போகுது, அதனால் வந்து சர்பத்துலாம் வேணும்னு சொல்லிட்டு இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து மிக்சரு, கேக்கு, கருவாடு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. கருவாடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கருவாடு வந்து பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக நல்லா ஈரப்படமாக. ராமேஸ்வரத்தில் வந்து வாங்கின கருவாடு இது, சந்தையில், இளையாங்குடி சந்தையில் வாங்கலை, ராமேஸ்வரத்தில் வாங்கின கருவாடு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்கு. வாசனை எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த கருவாடு. நகரக்கருவாடு இது, இது வந்து அரை கிலோ கருவாடு. ஒரு கிலோ கருவாடு வந்து 250 ரூபா எவ்வளவோ, அரை கிலோ 125 ரூபா, 120 ரூபா வந்து வரும். இது பிசுக்கு கருவாடு, நெய்மீன் கருவாடு, பிசுக்கு கருவாடு, துண்டு கருவாடு சொல்லுவாங்க. இது ஊரில் வந்து அரை கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கிலோ கருவாடு வந்து 1000 ரூபா, இது அரை கிலோ வாங்கியிருக்காங்க. இது ராமேஸ்வரத்தில் தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அப்போ தான் வந்து இறங்குச்சு அந்த கருவாடு. ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு இந்த கருவாடும் வாங்கினாங்க அரை கிலோ. இது பார்க்கவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து கருவாட்டு குழம்பு வச்சா செம்மையாக இருக்கும், சம்பால வச்சா செம்மையாக இருக்கும். ஸோ வீடியில் பார்க்க தான் போகிறீங்க. இது வந்து காலையில் ஓட்டு போட்டு, நான் காலையிலே போயிட்டேன், 8:30 நான் போயிட்டேன். காலியாக இருந்துச்சு, ஓட்டு போட்டாச்சு. அப்புறம் காரக்குழம்பு, தேங்காய் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டு தக்காளி சேர்த்து ஒரு சூப்பரான காரக்குழம்பு. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வெங்காயம் இதெல்லாம் போட்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, முருங்கைக்காய் நல்லா வதக்கிட்டு, இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோன்னு சின்ன வெங்காயம், ஒரு 2-3 சின்ன வெங்காயம், இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்து, அது கூட 4 பல் பூண்டு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு, நல்லா விழுது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த கத்திரிக்காய் காய் இதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லையா, அது கூட இந்த அரைச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி வந்து மசாலாத்தூள் போட்டு வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சி விட்டுட்டு மசாலாத்தூள் சேர்த்து புளி கரைச்சி விட்டு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக கொஞ்சம் தக்காளியை சேர்த்து நான் அரைச்சிக்கிறேன், அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறேன். முதல் வெங்காயம் தக்காளியில் வதக்கிக்கணும், வதக்கிட்டு அதுக்கப்புறமும் தக்காளியும் கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாயத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் இது, அதனால கலர் இப்படி இருக்குது. குழம்பு மிளகாயத்தூளும் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாயத்தூள் சேர்த்து அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து நல்லா வைங்க. சூப்பராக ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு குழம்பு. சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வச்சு நல்லா கீரை பொரியல் செஞ்சு அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரை பொரியலுக்கும் தேங்காய் பூண்டு அரைச்சி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், ஹாவ் அ நைஸ் டே.